ஒரு தொகுதி தேர்தலுக்காக இதர தொகுதிகளில் கடந்த ஒரு மாத காலங்களாக எவ்வித வளர்ச்சி திட்ட பணிகளும் நடைபெறவில்லை. ஜி கே வாசன் குற்றச்சாட்டு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலுடைய முடிவு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய முழுமையான முறைகேடுகளுக்கு கிடைத்த முடிவாகத்தான் தமாக கருதுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு அதிகப்படியான வாக்கு வித்தியாசங்கள். மேலும் கூற வேண்டுமென்றால், ஜனநாயகத்தோடு போட்டியிட்டு பரநாயகம் வென்றுவிட்டதாகவே வாக்காளர்கள் கருதுகிறார்கள். மக்களிடம் பொதுவாகவே மனமாற்றம் தேவைப்படுகிறது. அழுத்தத்திற்காக மக்கள் கட்டுப்படக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடு கண்காணிப்பு, அதேபோல கண்டிப்பு நடவடிக்கை, இவைகளெல்லாம் நியாயமான தேர்தலுக்கு அவசியம் வருங்காலங்களிலே தேவைப்படுகிறது. ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் தங்களுடைய ஆட்பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்து ஏழை எளிய நடுத்தர மக்களை குறிவைத்து அவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து அவர்களை பட்டியலை பூட்டி வைத்து வாக்குகளை பெறுவது என்பது இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் இதுவரை நடைபெறாத வண்ணம் இந்த இடைத்தேர்தல் வரநாயகத்தில் பொழிந்திருக்கிறது. மேலும் ஒரு தொகுதி இடைத்தேர்தலுக்காக 233 தொகுதிகளிலே ஒரு மாத காலமாக வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறவில்லை என்பதை அந்தந்த தொகுதி மக்கள் நன்கு அறிவார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி வெற்றி என்பது ஒரு தற்காலிகமான வெற்றியாகவே நான் கருதுகிறேன். இன்னும் சொல்லப்போனால், இது செயற்கையான வெற்றி. இனி வரும் காலங்களிலே ஜனநாயகத்திற்கான தேர்தலாக தேர்தல்கள் அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிப்போடு செயல்பட்டு இருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய ஆட்சியாளருடைய ஆட்பலம், பணபலம், அதிகார பலத்தை தாண்டி அவர்கள் முறையாக சரியாக உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அவர் அதை போல சொல்லலை, தவறாக அவர் சொல்கிறத சித்தரிக்க வேண்டாம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இவ்வளவு முறைகேடுகளை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 43,000 வாக்குகள் பெற்றிருக்கின்றது என்றால், உண்மையிலேயே மக்கள் மனதிலே அதிமுக இடம் பெற்றிருக்கிறது. இவ்வளவு மக்களை அழுத்தம் கொடுத்தும் கூட 25% மேல் பிரதான எதிர்கட்சியாக அதிமுகவை அவர்கள் மதித்து வாக்களித்திருக்கிறார்கள் என்றால், அதிமுக கூட்டணிக்கு இனி வரும் தேர்தல்களிலே முறையாக நடத்தப்பட்டால் பிரகாசமான வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கிறது என்பதே இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. சொன்ன தேர்தல் ஆணையம் வந்து நிச்சயமா இது போன்ற தேர்தல்களை நடத்தக்கூடாது, அது வாக்காளருடைய விருப்பம் கிடையாது. இந்த தேர்தல் நடந்த விதத்தையே அவர்கள் முறையாக சரியாக கண்காணிக்க வேண்டும். என்னென்ன நடந்தது என்பதை அவர்கள்
முழுமையாக இனிவரும் நாட்களிலாவது தெரிந்து கொண்டு இது போன்ற தவறுகள் எல்லாம் அடுத்த முறை நடக்காத வண்ணம் பார்த்து கொள்வது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. மேலும் அகில இந்திய அளவில் வடகிழக்கு மாநிலங்களில் மூன்று மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வென்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியோ அதனை சார்ந்த கூட்டணிகளோ மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறி படுதோல்வி அடைந்திருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிகள் வரும் நாட்களிலே இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த முறை அதிமுக கூட்டணியோடு 25% இவ்வளவு முறையீடுகளை தாண்டி பெற்றதே மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மக்களுடைய முழு நம்பிக்கையை பெற்று தேர்தலை முறையாக நடைபெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தி முழுமையாக வெற்றி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம். ஏசியமான கேள்வி, அதனால ஜோசியத்துக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. மாநில அரசு அதற்கு உட்பட்டு செயல்படக்கூடாது, அதுதான் முக்கியம்.